ஹாய் guys, welcome back டூ our சேனல் வெர்னிக்கோ Voice. இன்னைக்கு நம்ம ஒரு புது சைனீஸ் டிராமாவோட எபிசோட் ஒன் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோனு காட்டுறாங்க செம்ம கோவமா வந்துட்டு இருக்கா அங்க அவளோட ஆளு இன்னொரு பொண்ணு கூட உட்காந்து செம்ம ஜாலியா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினா செம்ம கோவமா அவங்க கிட்ட வந்து அவனை புடிச்சு ஏன்டா இங்க நான் ஒருத்தி இருக்கேன் ஆனா வேற ஒருத்தி கூட உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா அவன ஹீரோயின் கிட்ட ஏன் இங்க வந்து சும்மா கத்திட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்னுமே சுருன்னு கோவம் ஏறிடுது அகைன் ஹீரோயின் அவனோட கையை புடிச்சு முறுக்கி உனக்கு எவ்ளோ கொழுப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு அவன் போட்டு பொரட்டி பொரட்டி எடுத்துட்டு இருக்கா அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது ஹீரோய்னா டேபிள் மாதிரி ஒரு கட்டி எடுத்து அவன் மேல தூக்கி எறிய ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறான் ஆனா மறுபடியுமே ஹீரோன் கிட்ட மாட்டிக்கிறான் விடுவாலா அவ துணியை துவைக்கின மாதிரி அவனை போட்டு குமுகுமுன்னு கும்மிட்டு இருக்கா அது மட்டும் இல்ல அவன் நாற்பத்தெட்டு பொண்ணுங்க கூட கடலை போட்டிருப்பா அந்த சார்ட் எல்லாத்தையுமே ஹீரோன் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பா அந்த சார்ட் எல்லாத்தையுமே அவன் மேல தூக்கி போட்டுட்டு அதுக்கு வேற அவன போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கா பாவம் பயப்புல நொந்து நோடி சாயிறான் அவகிட்ட என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு கெஞ்சாம கெஞ்சிட்டு இருக்கான் அவளை நான் உன்னை மன்னிக்கணும்னா என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு லைவ்ல போட்டு விட்டுறா அவன் நான் என்னால முடியாதுங்கிறான் ஹீரோயின் அவனோட கால மிதிச்சு விட்டுறான் அது மட்டும் இல்ல ஹீரோயினா அவன் பேசின சாட் எல்லாத்தையுமே அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே குடுத்துட்டு அப்படியே தூக்கி போடும்போது போது மேல உட்கார்ந்து நம்ம ஹீரோ கிட்டயுமே அது போய் விழுகுது இப்ப ஹீரோவா ஒரு நியூஸ பாக்குறான் அதுல ஹீரோக்கும் ஒரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது ஆனா அந்த பொண்ணு யாருன்னு இன்னும் யாருக்குமே தெரியலன்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம ஹீரோ பெரிய பணக்கார வீட்டு பையன் ஹீரோக்கே ஒண்ணுமே புரியல இது என்னடா புது பொருளியா இருக்குன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கான் அவனோட அப்பாவா உனக்காண்டி நிறைய பொண்ணுங்க பார்த்தோம் அதுல ஒண்ணு கூடவா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்காரு இந்த மூணு மாசத்துக்குள்ள நீ மேரேஜ் பண்ணிக்கலனா சிஇஓ பதவியில இருந்தே உன்னை தூக்கிடுவாங்கன்னு சொல்லிருப்பாரு இப்ப ஹீரோ அத நினைச்சு பாக்குறான் அவனோட பிஏவா ஹீரோ கிட்ட உங்களுக்கான பொண்ணுங்க லிஸ்ட எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு யாராச்சும் சொல்லி ஹீரோட கண்ணு நம்ம ஹீரோயின் இருக்கு ஹீரோயினா அவளோட கிட்ட ஒழுங்கா என்னோட பே சொல்லும் போது அவனும் வேற வழி இல்லாம அந்த பில்ல பே பண்ணிட்டு இருக்கான் கான்ல அவன அங்க இருந்த தண்ணிய ஹீரோயின் மேல எடுத்து ஊத்திட்டு ஓடிட்டேன்லன்ற மாதிரியே செம்மையா அங்க இருந்து ஓட்டம் புடிச்சிடறான் அவன்கிட்ட ஹீரோயினா மறுபடியும் என் கிட்ட மாட்டுன கைமாதான்டான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே ஹீரோயினா நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லி சாரி கேக்குறான் அங்க வந்த ஹீரோவா அவனோட கோட்டை கலட்டி ஹீரோயினுக்கு போட்டு விடுறான் ஷாக்கான ஹீரோயினா எவண்டா சொல்லி பாக்குறா இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அவ கிட்ட ஹீரோவா உன்னோட பேர லென்த் ஆனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வெயிட் பண்றேன் வான்னு சொல்லிட்டு போறான் அவனை பார்த்த ஹீரோயினா ஆ செம்மையா இருக்கானு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்கா வெளியில வந்து பார்த்த ஹீரோயினுக்கு செம்மையான ஷாக்கு அவ தூக்கி அறிஞ்ச திங்ஸ் எல்லாமே ஹீரோட காரை தான் டேமேஜ் பண்ணிருக்கோம் அதையே ஹீரோனா சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா நான் வேணும்னே பண்ணல தெரியாம எரிஞ்சது இங்க வந்து விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயினா சாரி கேக்குறா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லும்போது ஹீரோவா நானும் தான் எதிர்பார்க்கல அப்படின்றான் அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லும் போது ஹீரோவா அவனோட பிஏவா திரும்பி பார்க்கும்போது போது பிஏவா சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனோட பிஏவா அந்த டேமேஜ்க்கு ஒரு ஒரு லட்சம் இந்த டேமேஜ்க்கு ஒரு ஒரு லட்சம்

ஒத்துக்க முடியாதுங்கிறோம் ஹீரோயினா அழுகுற மாதிரியே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அவன் கிட்ட ஹீரோயினா இது உனக்கு ஒரு பெரிய அமௌண்டா தெரியாது ஆனா என்னோட மொத்த சொத்த வித்தா கூட இவ்ளோ எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா அவகிட்ட ஹீரோவா உன்னோட ஃபிராடு பாய் ஃப்ரெண்ட் காண்டி என்னோட காஸ்ட்லியான காரை டேமேஜ் பண்ணுவ ஆனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் ஏத்துக்க மாட்டியான்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளை பார்த்து உன்னை பார்த்தா கூட எனக்கு பாவமா தான் இருக்கு அப்படின்றான் அதுக்கு ஹீரோயினா எனக்கு தெரியும் நீ பாக்கதான் ரூடா இருக்க ஆனா ரொம்பவே நல்லவன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேயே எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான் சட்டனே ஹீரோவில தடுத்து அவ கிட்ட வந்து நான் இன்னும் பேசியே முடிக்கல அதுக்குள்ள எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியான்னு சொல்லி கேக்குறான் அவ கிட்ட ஹீரோவா உன்னால மணி கொடுக்க முடியாதுல்ல அப்ப என்கிட்ட ஒரு பிளான் பி இருக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருன்னு சொல்லி கேக்குறான் உன்னோட கடனை நான் அதுல வேணா கழிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டை ஹீரோனோட வாயில வச்சு விடுறான் அன்னைக்கு நைட்டு ஹீரோன் அவ ஃப்ரெண்டு கூட எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா அவ ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கோடி அதுக்கு நான் எங்க போவேன் என்கிட்ட கிட்ட வேணான்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கா இன்னைக்கு மட்டும் நான் அவனோட காரை டேமேஜ் பண்ணாம இருந்திருந்தா அவன் மூஞ்சி முகரெல்லாம் அடிச்சு நொறுக்கிருப்பேன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா இப்போ ஒரு கோடிக்கு நான் எங்க போவேன்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டோட மைண்ட் வாய்ஸ் தான் எம்மா தாயே என்ன விட்டுட்டு நீ எங்க வேணா போய் என் கால் வலிக்குதுன்னு சொல்லி நினைச்சிருப்பா அவ ஃப்ரெண்ட ஹக் பண்ணி ஹீரோயினா இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா நம்ம ஹீரோனோட ஃபேமிலி கராத்தே கம்பு சுத்துறதுல எல்லாம் இருப்பாங்க நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அங்க வரா நம்ம ஹீரோனுக்கு லைவ் போடுறதா வேலை அவள என்னோட அப்பாக்கு மட்டும் நான் ஒருத்தனோட காரை உடைச்சிருக்கேன்னு தெரிஞ்சா என் தோலை உரிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான் சரி லைவ் போகலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்க போதா ஹீரோட அந்த விசிட்டிங் கார்டை நோட் பண்றா அந்த கார்டுல ஹீரோ தான் ஜி குரூப்போட சிஇஓ அவன் பேரு ஜி லிங்ஸ் சொல்லி போட்டுருக்கு அத பார்த்து ஹீரோயினா என்னது ஊர்ல இருக்க பணக்காரங்கள ஹீரோவும் ஒன்னான்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா இங்க நம்ம ஹீரோ அவனோட ஒர்க் பாத்துட்டு இருக்கான் அந்த டைம் ஹீரோனோட லைவ் வர அத பாத்துட்டு அவனோட ஒர்க்கையுமே பாத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினா இன்னைக்கு கம்பி சுத்துறது எப்படின்னு நான் உங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா ஹீரோவா அவனோட ரூமையே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான் அங்க சோகேஷ் காண்டி ஒரு செடி வச்சிருப்பாங்க அதை எடுத்து சுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ குரலி வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் அங்க வந்த வா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இவ்ளோ நாள் நல்லா தானே இருந்தாரு திடீர்னு என்னாச்சுன்ற மாதிரியே முடிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோவா எதுவுமே நடக்காத மாதிரி அவனோட கோட் எல்லாமே போட்டு போட்டுட்டு அவனோட சீட்ல உட்கார்ந்துருக்கான் ரெண்டு பேருமே உட்கார்ந்து அவளோட வீடியோஸ பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயினா உங்க கிட்ட யாராச்சும் தப்பா நடந்துக்கிட்டா அவங்களை எப்படி அட்டாக் பண்ணணும்னு இப்ப நான் சொல்லி தரேன்றா ஒரு பொம்மைய வச்சுட்டு நீங்க இப்படி அட்டாக் பண்ணணும் அப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய கும்மு கும்னு கும்மிட்டு இருக்கா அந்த பொம்மைக்கு விழுகிற ஒவ்வொரு அடியுமே அந்த பிஏக்கு விழுகிற மாதிரியே ஃபீல் ஆகுது நம்ம ஹீரோயினா ரொம்பவே வெறித்தனமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கா அதெல்லாம் பார்த்த பியவா பொண்ணாய்வா இவ கிட்ட மாற்றவ ரொம்ப பாவம் அப்படின்னு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பான் இங்க ஹீரோ ரொம்பவே ஹாயா உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா சீட்டுக்கு அடியில அவனோட கால கிடுகிடு கிடுகுன்னு ஆடிக்கிட்டே இருக்கு நெக்ஸ்ட் ஹீரோவா அவனோட பிஏ கிட்ட ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதாச்சும் கால் வந்துச்சான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனா அப்படி எதுவும் வரலன்றான் அந்த பிஏவா ஹீரோ கிட்ட நம்ம வேற ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்கலாமா இவ மட்டும் உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா வந்தா நம்ம உசுர கையில புடிச்சிட்டு தான் பாஸ் தெரியணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவா ரெண்டு நாள் போகட்டும் நம்மளோட லாயரா அவகிட்ட கால் பண்ண சொல்லுன்னு சொல்லும் போது போது அந்த பியவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான் இங்க நம்ம ஹீரோயினா சட்டுன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா அவளுக்கு அந்த ஒரு கோடி தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு விடிய காலம்னு கூட பக்கமா ஓடிட்டு இருக்கா அவளோட ஃப்ரெண்டா என்னாச்சு எங்க போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா அவகிட்ட ஹீரோயினா அப்பா கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா அந்த மணிய எப்படியாச்சும் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினா டெலிவரி ஜாப மாங்கு மாங்கன்னு மலைன்னு கூட பார்க்காம பாத்துட்டு இருக்கா அது மட்டும் இல்ல ஹீரோனோட வீடியோஸுக்கு கூட மணி

ஹீரோயினா இன்னும் எவ்வளவு நாள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூணு வருஷம் ஆகும்னு சொல்லும் போது ஹீரோயின் லைட்டா ஷாக் ஆகுறா பரவாயில்ல அதுக்குள்ள குடுத்துருவோம் தானு சொல்லிட்டு லைட்டா சந்தோஷம் வேற பட்டுக்கிறா அந்த டைம் ஹீரோனுக்கு ஹீரோட லாயர் கிட்ட இருந்து கால் வருது அவர நீ ஹீரோட காரை டேமேஜ் பண்ணிருக்கனு சொல்லிருக்காரு நீ ஹீரோட அமௌண்ட மூணு மாசத்துக்குள்ள குடுக்கலன்னா உன் மேல கம்ப்ளைண்ட் பைல் பண்ண பாடும்னு சொல்றாரு அத கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே அள்ள விட்டுருது நைட் நைட்டா ஹீரோனுக்கு இதை நினைச்சே தூக்கமே வரமாட்டேங்குது வேற வழியில ஹீரோக்கு கால் பண்ணி அவனை பேசியே கவுத்தர்லான்னு சொல்லி பிளான் பண்றா அவனுக்கு கால் பண்ணா அவனோட பிஏ தான் எடுத்து ஹீரோ ரொம்பவே பிஸியா இருக்காரு அவர்கிட்ட இப்ப பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறான் இப்ப ஹீரோட அசிஸ்டண்டா ஹீரோ கிட்ட எதுக்கு இப்படி போய் சொன்னீங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா அவளை கொஞ்சம் அலைய வைக்கணும் அப்பதான் அவன் நம்ம வலிக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த டைம் ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோவா பாக்குறதுக்காண்டி வரா அவனோட அசிஸ்டன்டும் ஹீரோனை போய் தடுக்கும் போது போது அவன கூட அடிச்சு தள்ளி விட்டுறா நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோ கிட்ட போயிட்டு என்ன கொழுப்பா நீ என்ன வேணா பண்ணலாம் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அதுக்கு ஹீரோவா உன்கிட்ட தப்பா நடந்துக்கணும் இல்ல உன்னை தப்பா ட்ரீட் பண்ணணும்னு எனக்கு எந்த வித இன்ட்ரெஸ்டுமே இல்லங்கிறான் அத கேட்ட ஹீரோயினா அப்ப எதுக்கு நான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கணும்னு சொன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்கா அவ கிட்ட ஹீரோவா இவ்ளோ க்ளோஸா வந்துதான் அதை கேட்கணுமான்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது பின்னாடி போகும்போது போது அவளோட கால் தடக்கி கீழ விழுந்துறா அவ கிட்ட ஹீரோவா தான் ஹீரோயின் அவனை பேனு பாக்குறா ரெண்டு பேருமே அப்படியே மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்காங்க சட்டன்னு ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுறா இப்ப ஹீரோவா அவகிட்ட என்னோட ஃபேமிலி கண்டிஷன் இப்ப கொஞ்சம் சரியில்லை என்னோட அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு என்னோட ஸ்டெப் மாமுக்கும் எனக்கும் சுத்தமாவே ஆகாதுன்றா என்னோட ஸ்டெப் மாம் தான் என்ன மாட்டி விடுறது காண்டி எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லார்கிட்டயுமே ஸ்பிரெட் பண்ணிருப்பாங்க நாளைக்கு நடக்க போற டின்னர் பார்ட்டியில அவங்க எனக்கான ஒரு பொண்ணை எல்லாருக்கும் முன்னாடியுமே இன்ட்ரோ கொடுக்க போறாங்கன்றான் அந்த பொண்ணோட ஊர் பேரு ஏன் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா என்னோட ஸ்டெப் மாம் தான் என்ன மாட்டி விடுறது காண்டி இப்படி எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்றான் அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு கூட தெரியாது அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினதும் இல்ல பழகினதும் இல்லன்றான் அவங்க கிட்ட ஹீரோயினா இப்ப புரிஞ்சு போயிடுச்சு உன்னோட இந்த ப்ராப்ளத்துக்காண்டி தான் என்ன உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா ஆக்ட் பண்ண சொல்லி கேக்குற அப்படித்தானே அப்படின்றா அதுக்கு ஹீரோமே ஆமாங்கிறான் உனக்கு

நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது ரெண்டு பேருமே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க நெக்ஸ்ட் டே அந்த டின்னர் பார்ட்டிக்காண்டி செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ஹீரோட ஸ்டெப் மாம் போய் எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஹீரோட அப்பாவா இந்த பிஸியான ஷெடியூல்ல எல்லாருமே இந்த பார்ட்டிக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோட ஸ்டெப் மாமா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவா அதை நானே எல்லார்கிட்டயுமே சொல்றேன்னு சொல்லும் போது எல்லாருமே ஹீரோவா திரும்பி பாக்கிறாங்க எல்லார்கிட்டயுமே ஹீரோவா என்னோட கேர்ள் இன்ட்ரோ தர போறேன் எல்லாருக்குமே இப்ப அவ யாருன்னு தெரிய போகுதுன்னு சொல்லும் போது ஹீரோட ஸ்டெப் மாம் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க கரெக்டா நம்ம ஹீரோயினும் பிரின்சஸ் மாதிரி ரெடியாகி செம்ம கியூட்டா நடந்து வரா அவளுக்கு அவ்வளவு கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது இப்ப நம்ம ஹீரோனோட மைண்ட் குள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இது கனவா நிஜமா இப்படி ஒரு பாட்டியில நம்ம ஹைலைட்டா இருப்போம்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு பதட்டத்துல ஹீரோயினா கீழே விழ போயிடுறா சட்டனு ஹீரோ அவளை புடிச்சிடறான் அவளோட கைய புடிச்சு ஹீரோ அவளை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறான் இப்ப ஹீரோயினா ஹீரோ பார்த்து இவ்ளோ பேர் வருவாங்கன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லும் போது ஹீரோவா சரி சரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறான் இப்ப ஹீரோவா எல்லார்கிட்டயுமே என்னோட கேர்ள் பத்தி நான் வெளியில சொல்ல வேணாம்னு நினைச்சேன் ஆனா என்னோட அப்பா போஸ்ட் பண்ணதுனாடிதான் இன்னைக்கு நான் எல்லாருக்கு முன்னாடியுமே இந்த உண்மையை போட்டோ இவ தான் என்னோட கேர்ள் பிரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஹீரோயினை இன்ட்ரோ தரான் இவளை பார்த்த பிறகு தான் நான் லவ்னா என்னன்னே புரிஞ்சிக்கிட்டேன் இவ கூட இருக்கும் போதுதான் நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்த ஹீரோயினா அட பாவி உலகமாக நடிப்புடா சாமி இது என்ன உருட்டு உருட்டுறாயா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா எல்லா ஹீரோ சேர்ஸ் பண்ணி இந்த பாட்டிய நல்லாவே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அங்க ஒரு பொண்ணா ஹீரோட லவ் காண்டி நான் சேர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வாரா அந்த பொண்ணை பார்த்த ஹீரோயினா யார் இந்த பொண்ணு செம்ம கியூட்டா இருக்காளேன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணா ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறா அவளா லாஸ்ட் இயர் நம்ம ரெண்டு கம்பெனியும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த ப்ராஜெக்ட் செம்ம ஹிட் ஆயிடுச்சுன்றா அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம ரெண்டு கம்பெனியுமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணனும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா ஹீரோவா எதுவுமே பேசாம அந்த பொண்ணையே பேனு பாத்துட்டு இருக்கான் நெக்ஸ்ட் ஹீரோயினா என்ன என்னென்ன ஐட்டங்களும் இந்த பாட்டிலேன்ற மாதிரியே சாப்பிடறதுக்காண்டி போறா அங்க கரெக்டா ஹீரோட ஸ்டெப் மாமே வராங்க அவங்களா ஹீரோயின கால் முதல் ஃபேஸ் வர கண்ணாலேயே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள ஹீரோயின பார்த்து இந்த மாதிரி ஷூ போட்டா நீ ஒன்னும் சின்ரல் ஆயிட முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா நம்ம கிட்டே வேலையை காமிக்கிறாங்களா நம்ம சும்மா விட்டுறோமா என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறா அகைன் ஹீரோயினா அவங்கள பாத்து எல்லா ஸ்டெப் மாமுமே அம்மா ஆயிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கலாச்சு விட்டு அவங்கள காண்டாயி ஹீரோயின திட்ட போறாங்க ஹீரோயினா அவங்கள பிடிச்சு அமைதியோ அமைதி சுத்தி பாருங்க எல்லாருமே பிசினஸ் மேன் சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க தான் வந்திருக்காங்கன்றா இந்த டைம்ல நீங்க என்ன திட்டி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு சொல்லும் போது அவங்களுமே பேசாம கட்சிப்புன்னு ஆயிடுறாங்க அங்க கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வா உன் அப்பா கிட்ட இன்ட்ரோ தரேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான் இப்ப ஹீரோயினா ஹீரோ கிட்ட உன்னோட ஸ்டெப் மாம் கூட சண்டை போட்டுட்டு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதுல அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு ஹீரோவா எனக்கு நீ பண்ண பெரிய நல்ல விஷயமே இதுதான் உனக்கு வேணா நான் சேலரிய கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறா இப்ப ஹீரோவா ஹீரோயின் கிட்ட அங்க பாரு அவர் என்னோட அப்பா அவரை மட்டும் உன்னை ஏத்துக்க வச்சனு வைய நம்ம கான்ட்ராக்ட் ஈஸியா முடிஞ்சிடும்ன்றா அதுக்கப்புறம் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கோடி கடனை நீ எனக்கு தரவே தேவையில்லன்றா நம்ம ஹீரோயினா ஹீரோட அப்பா கிட்ட பேசுறதுக்காண்டி போறா அவரா அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே அப்புறமா பாக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு அவர் கிட்ட ஹீரோயினா இந்த டிரிங்க்ஸ் நீங்க குடிச்சீங்கன்னா என்ன உங்களோட ஃபேமிலில ஒருத்தியா ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம்ன்றா அவரா ஹீரோனை பார்த்து நீ எங்க ஃபேமிலிக்கு ஏத்த பொண்ணே இல்லன்னு சொல்லும்போது ஹீரோயினா வேணும்னு அவர்கிட்ட அந்த டிரிங்க்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறா அவர்கிட்ட ஹீரோயினா நானும் ஹீரோவும் ரொம்பவே டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமே உங்களை எங்க ரெண்டு பேரையுமே ஏத்துக்க வைப்பேன்றா நெக்ஸ்ட் டே ஹீரோட அப்பா சாப்பிட உட்காந்துருக்காரு அவர்கிட்ட ஹீரோட தம்பியா ஜுவல்லோட டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்கான் அத பாத்து ஆனால் நான் ஹீரோட அப்பாவா ஏண்டா இதுக்காண்டியாடா உன யுஎஸ்ல படிக்க வச்ச ஒரு டிசைனை கூட உருப்படியா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவனை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு அங்க ஹீரோவா ஜம்முன்னு வந்து உட்கார்றான் அவனோட அப்பாவா ஏண்டா அந்த பொண்ணு கூட நீ ஏதோ ஃபன் பண்றனா கூட அதை கூட நான் ஏத்திருப்பேன்றாரு ஆனா உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் கிட்டியும் பிடிச்சிருக்கா எல்லாருக்கு முன்னாடியுமே அந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ தரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்படுறாரு அவர்கிட்ட ஹீரோவா இந்த மேரேஜ் டிராமா எல்லாத்தையுமே யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ன்றான் ஆனா ஹீரோட அப்பாவை என்னால ஹீரோயின கண்டிப்பா இந்த வீட்டு மருமகளா ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நின்னுட்டு இருக்காரு அவர் ஹீரோவா நான் எடுத்த டெசிஷன் ரொம்பவே கரெக்டானது எனக்கு இந்த சாப்பாடு கூட தேவைல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறான் இப்ப ஹீரோட ஸ்டெப் மாமா அவங்களோட பையன்கிட்ட இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சான்ஸ்ன்றாங்க இப்ப ஹீரோட அப்பா ஹீரோ மேல சம்ம கான்ல இருக்காரு இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் அவர் நீ எப்படியாச்சும் நல்ல பேர் வாங்குறாங்க அதுக்கு அவ நான்

நடந்து போனது ஹீரோ அவளை வந்து தாங்கி பிடிச்சது அவளை பத்தி பேசினதுன்னு சொல்லி எல்லாமே நபம் வர ஹீரோயினா வெக்கப்பட ஆரம்பிச்சிடறான் அதுக்கப்புறம் தான் அடச்சை நம்ம என்ன கனவு கண்ணுட்டு இருக்கோம் அவன் எவ்வளவுதான் ஹேண்ட்ஸமா இருந்தாலும் ரிச்சா இருந்தாலும் நமக்கு செட் ஆகாது ஆசை வளர்த்துக்காதடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா பரபரப்பா ஓடி வரா என்னன்னு பார்த்தா ஒரு நியூஸ் வந்திருக்கும் அதை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறதுக்காண்டி வந்திருப்பா அந்த நியூஸ்ல ஹீரோ லவ் பண்ற பொண்ணு ஹீரோட காசுக்காண்டிதான் அவனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டிருக்கோம் அது மட்டும் இல்ல அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கூட மணிக்காண்டி தான் அவனை போட்டு புரட்டி எடுத்திருக்கான்னு சொல்லி போட்டிருக்கு இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டா என்ன பண்ண போறான்னு சொல்லி கேக்குறப்போ ஹீரோயினா என்கிட்ட தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட நான் உண்மையா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவளோட ஐடியா தேடி பார்க்கறா பார்த்தா ஹீரோனோட ஐடியே பிளாக் ஆயிருக்கும் இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இப்போ ஹீரோயினா அவ ஃப்ரெண்டு கிட்ட என்ன மாட்டி தான் இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான அவனுக்கே கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கா ஆனா ஹீரோட போன் நாட் ரீச் வருது ஹீரோனுக்கு செம்மையான கிராண்ட் ஆயிடுது இங்க ஹீரோ அவனோட அப்பா அவனோட ஸ்டெப் மாம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து அவனோட ஸ்டெப் மாமா நம்மளோட நெக்ஸ்ட் டிசைன்னா நம்ம கம்பெனியோட ஃப்யூச்சரே ஆனா அத பத்தி நீ எதுவுமே கேர் பண்ணிக்காம இருக்கியேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்து கேக்குறாங்க அங்க இருக்க எல்லாருமே கம்பெனி ரொம்பவே டவுன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோட தம்பி ஹீரோ பாட்டு நீ உன்ன மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் உன்னால தான் கம்பெனி லாஸ்ட்ல போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் என் அம்மா மட்டும் இல்லன்னா இந்த கம்பெனியோட கெதி அவ்வளவுதான் சொல்லும் போது ஹீரோட அப்பாவா சரி ஓகே போது நிறுத்துங்க பாஸ்ட பத்தி யாரும் பேச வேணான்றாரு நெக்ஸ்ட் அவர ஹீரோ பாட்டு இந்த கம்பெனி உன்னோட பொறுப்பு தான் அதை ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு இப்ப ஹீரோவா என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா உட்கார்ந்துருக்கான் அந்த டைம் அந்த ஸ்டேஜ்ல பேசினா அந்த கியூட்டான பொண்ணு அங்க வரா அவளா ஹீரோ கிட்ட வந்து பேச்சு ஹீரோ ஹீரோவா அவளையே கண்வெட்டாம பார்த்துட்டே இருக்கான் அவளா என்னை ஏன் அப்படி பார்க்கறேன்னு சொல்லும் போது ஹீரோவா ரொம்பவே ஷாக்கா உன்னோட ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவளா இருக்காத பின்ன டாக்டர் என்னோட நோஸ கட் பண்ணி என் பேஸ செதுக்கி கொடுத்திருக்காரு நான் எவ்வளவு பெயினா அனுபவிச்சேன் தெரியுமா எல்லாம் எதுக்காண்டி உனக்காண்டி தான்ரா உனக்காண்டி நான் இவ்வளவு பெயினா அனுபவிச்சா நீ என்ன நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு ரொம்பவே ஈஸியா சொல்லிட்டா அப்படின்றா உன் லவ்வுக்காண்டி மட்டும் நான் இந்த மரண வழிய தாங்கிக்கிட்டேன் இப்ப நான் பாக்குறதுக்கு என்னோட சிஸ்டர் மாதிரியே இருக்கேன்ல அப்படின்றா அது கேட்ட ஹீரோவா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி போய் அவளை பாத்துட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்